அடுத்து இப்பொழுது இந்த மாநாட்டிலே தலைமையேற்று இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிற வன்னியர் சங்கத்துடைய தலைவர் சித்திரை முழு நிலவு 25 லட்சம் வன்னிய இளைஞர்கள் கலந்து கொண்டு நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கு தலைமையேற்று நடத்துகின்ற எங்களுடைய இனவான காவலர், வன்னியர்களின் காவல் தெய்வம் எங்களுடைய மருத்துவையா அவர்களே, இந்த சமுதாயத்தை வழிநடத்தி இந்த நாட்டை ஆளப்போகின்ற ராஜேந்திர சோழன் கங்கை வரைக்கும் படையெடுத்து சென்றான். ஆனால் டெல்லி செங்கோட்டை வரைக்கும் சென்ற எங்களுடைய சின்னையா அவர்கள் நாளை செயின்ஜார்ஜ் கோட்டையில் இந்த வன்னியர் படையை நடத்தி இந்த கோட்டையை எங்கள் கைவசப்படுத்தப் போகும் மாண்புமிகு இளம் போராளி எங்களுடைய சின்னையா அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அவர்களே, மற்றும் இங்கு வருகிறந்துள்ள எங்களுடைய அம்மையார் அவர்களே, இங்கு வருகிறந்துள்ள என் உயிரினும் மேலான அன்பு இனமான சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த மாநாட்டின் சிறப்பு, நமது ஐயா அவர்கள் பேசும்பொழுது ஒரு செய்தியை இந்த நாட்டு மக்களுக்கு, இரண்டரை கோடி வன்னிய மக்களுக்கு சொல்லப் போகின்றார், பறைசாற்றப் போகின்றார், சூளுரைக்கப் போகின்றார். 25 லட்சம் வன்னிய இளைஞர்களும் அதை சபதமேற்று அந்த செய்தியை நாம் நடத்த வேண்டும். அது என்ன செய்தி என்றால், நாளைய தமிழகத்தை ஒரு வன்னியன் முதலமைச்சராக ஆளப்போகிறான் என்ற செய்தியை இந்த நாட்டு மக்களுக்கு எங்களுடைய இனமான காவலர் ஐயா அவர்கள் சொல்ல இருக்கின்றார்கள். அந்த செய்தியை தாங்கிய மாநாடுதான் இந்த இளைஞர் பெருவிழா மாநாடு. நாங்களும் வாழ வேண்டும், நாங்களும் இந்த நாட்டை ஆள வேண்டும். ஒரு வன்னியன் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் இதை யார் ஏற்றுக்கொள்கிறார்கள்? யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு வன்னியன் முதலமைச்சராக வர வேண்டும் என்று 63 ஆண்டுகால சுதந்திர நாட்டில், 60 ஆண்டுகால அரசியல் ஆட்சியில் ஒரு வன்னியன் முதலமைச்சராக வர வேண்டும் என்று யாராவது சொன்னார்களா? இல்லை. ஒரு வன்னியன் முதலமைச்சராக வர வேண்டும், நாங்களும் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்ன ஒரே தலைவர் எங்களுடைய இனமான காவலர் மருத்துவையாவர்தான். இந்த செய்தியை சொன்னால் அரசியல் கட்சி தலைவர்கள், கலைஞர் கருணாநிதியிலிருந்து எல்லோரும் கிண்டல் செய்கிறார்கள், கேலி செய்கிறார்கள், ஏளனமாக பேசுகிறார்கள். ஆக இந்த நாட்டை ஆளுகின்ற தகுதி வந்து எனக்கு இல்லையா? நாங்கள் என்ன தீண்டத்தகாத சாதியா? அந்த கோட்டைக்கு நாங்கள் வரக்கூடாதா? அப்படி என்றால் உங்களுக்கெல்லாம் நாங்கள் ஓட்டு போடுகின்ற சாதியாகத்தான் இருக்க வேண்டுமா? இதைதான் நாங்கள் கேட்கிறோம், எங்கள் ஐயா அவர்கள் கேட்கிறார்கள். இன்றைக்கு நாங்களும் இந்த நாட்டை ஆள வேண்டும், நாங்களும் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னால் பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் என்ன சொல்கிறார்கள்? அவர்களும் எதிர்ப்பு தெரிவித்துதான் சொல்கிறார்கள். ஆக நான் கேட்கிறேன், இந்த நாட்டை ஆண்டவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு செய்தது என்ன? அதை சொல்லுங்கள். காங்கிரஸ்காரன் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்ன சொன்னான்? எங்களுடைய ஆட்சி வந்தால், காங்கிரஸ் இந்த நாட்டை ஆண்டால் தேனாரும் பாலாரும் ஓடும் என்று சொன்னான். எங்கே ஓடியது தேனாரும் பாலாரும் தமிழகத்தில்? அதைதான் திராவிட கட்சி தலைவர்கள் அண்ணாதுரையும் கலைஞரும் சொன்னார்கள். காங்கிரஸ் ஆட்சியில் தேனாரும் பாலாரும் எங்கே ஓடியது? அது கபிஸ்தலத்து மூப்பனார் வீட்டில் ஓடியதா? இல்லை, பூண்டி வாண்டியார் வீட்டில் ஓடியதா? காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு பண்ணையாரின் கட்சி, பணக்காரர்களின் கட்சி, மிட்டாமிராசுகளின் கட்சி, பாட்டாளிகளுக்கு வேலை இல்லை என்று அறிஞர் அண்ணா பேசினார், கலைஞர் கருணாநிதி பேசினார். காகிதப்பூ வணக்காது, காங்கிரஸ் சோசியலிசம் இனிக்காது என்று சொன்னாரே கலைஞர் கருணாநிதி. சொல்லிவிட்டு என்ன சொன்னார்? 1952 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால்தான் இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாம் கிடைக்கும். உங்கள் பசி பஞ்சத்தை போக்குவோம், உங்கள் வறுமையை விரட்டுவோம், உங்கள் வாட்டத்தை போக்குவோம், எல்லோருக்கும் இலவச கல்வியை கொடுப்போம், படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம், உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் எல்லாம் கிடைக்கும், ரூபாய்க்கு 2 படி லட்சியம், 1 படி நிச்சயம்,
பேசினார்களே, என்ன நடந்தது? எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடு என்று பேசினார்களே. அண்ணாவும் முதலமைச்சராக வந்தாரே, சாதியை ஒழிப்போம், தீண்டாமையை ஒழிப்போம், ஆணையை பிரவேசம் செய்வோம் என்று அறிஞர் அண்ணா பேசினாரே. சாதியை ஒழித்தாரா? அவர் முதலமைச்சராக வந்தபொழுது, முதலமைச்சராக வந்தவுடன் என்ன செய்தார்? அவருடைய அமைச்சரவையில் ஒரே ஒரு அமைச்சர் தான் ஏ கோவிந்தசாமி படையாட்சி மட்டும்தான் வன்னியர். மீதி உள்ள அத்தனை அமைச்சர்களும் முதலியார்கள் தான் இருந்தார்கள். அது எதை காட்டுகிறது? அண்ணா துறையின் சாதி வெறியை காட்டவில்லையா? அந்த பாட்டாளி மக்கள் கட்சி வன்னிய சங்கம் தான், நாங்கள் தான் சாதி வெறி பிடித்து போயிருக்கிறோம் என்று பத்திரிகைகள் எழுதுகிறார்களே. இந்த நாட்டில் எவனுக்கு சாதி வெறி இல்லை? எந்த அரசியல் கட்சி தலைவனுக்கு சாதி வெறி இல்லை? எந்த கட்சியில் சாதி ஒழிந்திருக்கிறது? பதில் சொல்ல முடியுமா? திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸில் உள்ள செட்டியார்கள், முதலியார்கள், பிள்ளைமார்கள், ரெட்டியார்கள் எல்லாம் எங்கே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறார்கள்? சாதி விட்டு சாதி பொண்ணு கொடுக்கிறார்களா? இல்லையே, அவரவர்கள் சாதியில் தானே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறான். இன்றைக்கு நடிக்க வந்த விஜயகாந்த் கூட அவன் சாதி காரியாலான பார்த்து பொண்ணு பார்த்து கட்டியிருக்கிறான். ஆக எங்கு சாதி ஒழிந்தது? ஆனால் சாதி இல்லை, சாதி இல்லை என்று சொன்னார்கள். அதை நம்பி சாதி உணர்வே இல்லாமல் போனதால் தான் நாம் இன்றைக்கு அடிமைப்படுத்தப்பட்ட சாதியாக மாற்றப்பட்டோம். அதை தான் நாங்கள் கேட்கிறோம். கலைஞர் கருணாநிதி எழுதினாரே வசனம், என்ன எழுதினார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிலமில்லாத ஏழைகளுக்கு நிலம் கொடுப்போம், ஏழை விவசாயிகளுக்கு ஒரு ஜோடி உழவு மாடு கொடுப்போம், விதைப்பொருள் இலவசமாக வழங்குவோம், வீடு இல்லாதவருக்கு வீடு கட்டி கொடுப்போம், மனை கட்டி கொடுப்போம். இது நான் சும்மா சொல்லவில்லை, இது பேசிய பேச்சு, ஆதாரங்கள் இருக்கிறது. 1952 கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக வந்தாரே, 5 முறை முதலமைச்சராக இருந்தாரே, பசி பஞ்சத்தை போக்கினாரா? உன்ன உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் கொடுத்தாரா? என்ன கொடுத்தார்? நமக்கு இடஒதுக்கீடு ஏற்ற கொடுத்தாரா? கொடுக்கல. கலைஞர் கருணாநிதி தான் முதல் முதலில் தமிழகத்தில் என்ன செய்தார்? தெருவெங்கும் கள்ளுக்கடையும் சாராய கடையும் திறந்து வைத்து இந்த குடியான மக்களை, குடியை கொடுத்து குடியான மக்களாக மாற்றியது கலைஞர் கருணாநிதி தான் என்பது நமக்கு தெரியாதா? நமது குடியை கெடுத்தது கலைஞர் கருணாநிதி தானே. குடிக்க வைத்தது அன்றைக்கு குடிக்க ஆரம்பித்தவன் தான், இன்னும் குடிச்சுட்டு இருக்கோம். ஒன்னும் முடியல. இங்க இது யாரால வந்தது? கலைஞர் கருணாநிதி திறந்து வச்சதான. அடுத்தது ஒருத்தனை பார்த்தோம், நல்லா சிகப்பா இருக்கான், அழகா இருக்கான், சினிமா படத்துல நல்லா சண்டை போடுறான், ஏழைகள் எல்லாம் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கறான் அப்படின்னு பார்த்தோம். அவன் வாரி வாரி கொடுப்பான்னு சொன்னான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவனுக்கும் ஓட்டு போட்டு முதலமைச்சரா வந்தோம். அந்த எம்ஜிஆர் என்ன பண்ணாரு பாட்டு? காடு விளைஞ்சன்ன மச்சான் கையுங்காலம் தானே மிச்சம். அந்த அம்மா பானுமதி அம்மா பாடும். அதுக்கு எம்ஜிஆர் சொல்லுவாரு, நானே வர போவது எங்களுடைய ஆட்சி, நானே போட போறோம் சட்டம், நாடு நலம் பெறும் திட்டம் நார எம்ஜிஆர். எம்ஜிஆர் முதலமைச்சரா வந்து அந்த சட்டத்தை போட்டாரா? திட்டத்தை கொண்டு வந்தாரா? கடவுள் என்று முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயின்னு பாட்டு பாடினாரு எம்ஜிஆர். விவசாயிகளுக்கு என்ன செஞ்சாரு? ஒன்னும் செய்யல. அவர் முதலமைச்சரா இருந்த போதுதான் நாம சாலை மறியல் செஞ்சப்ப 21 பேர் சுட்டு கொன்னது எம்ஜிஆர் தான். நாம மறந்துட முடியாது. அந்த எம்ஜிஆர் என்ன சொன்னாரு? சாராய கடை திறந்து வச்சு நல்லா குடிங்கன்னு உங்க சொன்னார். அதோட உட்டமானமும் அதோட விடல, எம்ஜிஆரோட நடிச்சாங்க. கட்டிக்கிட்ட சோடிதானு பாடினாங்கன்னு அம்மாவையும் கொண்டுட்டு வந்தோம் முதலமைச்சரா ஜெயலலிதாவையும். அம்மா தெளிவா சொன்னுச்சு 2001 சட்டமன்றத்தில், வன்னியர்கள் எல்லாம் மரவற்ற பயலோ, மரவற்ற சாதி சொன்னுச்சு. எந்த வன்னியனுக்கு கோபம் வந்தது? அதிமுக வன்னியனுக்கு கோபம் வந்தது? நல்லா சொல்லுமான்னு நல்லா குனிஞ்சு கும்பிடுறான். எவனுக்கு கோபம் வந்தது? வன்னியெல்லாம் மரவட்டி பயலோ, மரவட்டி சாதி அப்படின்னு அந்த அம்மா சட்டமன்றத்தில் பேசிச்சு. அதே சட்டமன்றத்தில் அந்த அம்மா என்ன சொன்னுச்சு? நான் பாப்பாச்சி என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன் சொன்னிச்சு. அதுல என்ன பெருமை இருக்குன்னு தெரியல அந்த அம்மா. அதோட மட்டும் இல்ல, என்ன சொன்னிச்சு அதுவும் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நாங்க கேட்டோம். சட்டமன்ற உறுப்பினர்கள், இத சாராய கடை மூடுமா? எங்க சாதி மக்கள் தான் குடிச்சு நாசமா போகுது, மூடுங்கமான். சாராயம் இல்லாமல் தமிழகத்தில் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியாது என்று அம்மையார் சொல்லியிருக்கிறார்கள். இது எப்படி இருக்கு?
அதோட விட்டுதான் அம்மா. இரவு 8 மணியோடு மூடப்பட்ட கடை 10 மணி வரைக்கும் திறந்து வைக்கப்படும், சந்தோஷமாக குடியுங்கள். வேண்டுமென்றால் விடிய விடிய திறந்து வைக்கிறோம், குடியுங்க. நீங்க மட்டும் குடிச்சா போதாது, இந்த நாட்டு பெண்களும் குடித்தால்தான் நாடு முன்னேறும்னு அம்மையார் சொல்லுது. ஆக சாராயத்தை குடிக்க சொல்லுது. அதோட நம்ம விட்டோமா? அதோட இல்ல. அடுத்து என்ன சொல்றான் நம்ம ஆளு? அடுத்த முதலமைச்சர் கருப்பு எம்ஜிஆர். சிகப்பு எம்ஜிஆர் ஒரு பயனை கொண்டு வந்தோம், ஒரு மலையாளத்தான. அவன் என்ன செஞ்சான்? அடுத்தது ஒரு கருப்பு எம்ஜிஆர் ஒரு தெலுங்கனை போய் கொண்டு வரமே, அவன் என்ன செய்ய போறான்? அவன் அழகா சொல்லுவான், நான் முதலமைச்சராக வந்தால் இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் என்னை போல் எப்பொழுதும் நிதானம் இல்லாமல் குடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அவன் சொல்லுவான். அவன் தான் கூட்டத்தை சொல்றானே, நான் ஆஃப் அடிச்சா என் தொண்டர்கள் புல் அடிப்பாங்க. உலகத்திலே இப்படி ஒரு கட்சி கிடையாது, இப்படி ஒரு தலைவன் கிடையாது. என்னென்னமோ பேசுறான். கேட்டா அவன் கட்சிக்காரன் என்ன சொல்றான்? ஊத்தி கொடுத்தவன் சரியா கொடுக்கல, அதிகமா கொடுத்துட்டான் கலந்து, அதனால இங்க கேப்டன் அப்படி இப்படி பேசுற. கேப்டன் என்ன கேப்டன்? எந்த படைக்கு கேப்டன்? எங்கே போனாரு? கேப்டன் பிரபாகரன் ஒரு படம் நடிச்சாரு, மானங்கட்டு போய் நம்ம வாழ்றோம் நினைச்சு பாக்கணும். கேப்டன் பிரபாகரன் படம் என்ன? வந்தாரே நம் மால் வீரன், மாவீரன் சந்தன மர வீரப்பனை போய் பிடிக்கிற மாதிரி கதை. உண்மையிலே இந்த விஜயகாந்த் வீரப்பனை பிடிக்க சத்தியமங்கலம் காட்டுக்குள்ள போயிருந்தா இவன் நிலைமை என்ன இருக்கும்? வெளியில போனவங்க கூட வந்திருக்காரு. அப்படிப்பட்டவனை போய் நாம கேப்டன். நான் கேட்கிறேன், அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம குல தெய்வம் என்ன? முனியேஸ்வரன், வீரனாரு, ஐயனாரு, மாரியாத்தா, காளியாத்தான் சொல்றோம். விஜயகாந்தோட குல தெய்வம் என்ன? ஜக்காம்மா. ஜக்கம்மாவை யாரா கும்பிடுறீங்களா? ஜக்கம்மாவுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அத யாரு கும்பிடுவா? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லுவான் பார். விடிய காலம் நம்ம வீட்டுல வந்து குடுகுடுப்புகாரன் மானக்கேடா இல்ல. இவ்வளவு பெரிய ஜாதி இருந்து கோடி வன்னியர்கள் இருந்த பயன், கோட்டைக்கு ஒரு வன்னியன் முதலமைச்சராக செல்லவில்லையே என்று ஐயா சொல்கிறார். கோடம்பாக்கத்துக்கு வந்த கூத்தாடி பயிரெல்லாம் அடுத்தது குடுகுடுப்புகாரன் தான் முதலமைச்சர். நீ சொன்னா மான வெக்க ரோசம் சூடு சொரண இருக்காதவனுக்கு நீ சிந்திச்சுப்பார். அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அவன் ஒரு தெலுங்க, அவன் என்ன செஞ்சான்? அவனும் வந்து குடிக்க சொல்றான். தெளிவா தெரிஞ்சுக்கணும், வர முதலமைச்சர்கள் அத்தனை பேரும் இந்த நாட்டு மக்களை நம்மள குடி குடி குடின்னு சொல்றான். குடிக்காத குடிக்காத படி படின்னு சொல்ற ஒரே தலைவர் நம்மளுடைய இனமான காவலர் மருத்துவையா மட்டும்தான். குடிக்க சொல்ற தலைவர் உங்களை வாழ வைப்பாரா, குடிக்காத படின்னு சொல்ற தலைவர் வாழ வைப்பாரா என்று சிந்திச்சு பார்க்கணும். ஆக இதை சிந்திக்கணும். இப்ப பத்திரிகைக்காரங்க எழுதுறாங்க, பக்கம் பக்கமா எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, யூகம் கற்பனையில் இருந்தாங்க. அடுத்த முதலமைச்சர் யார்? கலைஞருக்கு வயசாயிடுச்சு. திமுகவில் அடுத்த முதலமைச்சர் யார்? ஸ்டாலின் வருவார், அழகிரி வருவார், இல்லன்னா கனிமொழி வருவாங்க, இல்லன்னா தயாநிதி மாறன் இவங்க வருவாங்க. பத்திரிகை எழுதுறாங்க, ஊகம் பண்ணி. அடுத்தது யாரு? அண்ணா திமுக ஜெயலலிதாவுக்கு வயசாயிடுச்சு, இதெல்லாம் முடியும்னா சின்னம்பா சசிகலா தான் அடுத்த முதலமைச்சர். அதுதான் இப்ப அக்கா தங்கச்சி சண்டை முடிஞ்சு. அந்த சண்டை என்னைக்கு முடிஞ்சு தெரியுங்களா? April 1st சண்டையை முடிச்சாங்க. என்ன காரணம்? April 1st முடிச்சாங்க. அடுத்தது சிந்தப்பா பத்திரிகையாளர்கள், பத்திரிகையாளர்கள் பெரிய அறிவுஜீவிகள் எழுதுறாங்க. அடுத்தது அப்புறம் யார் சொல்றாங்க? பூசா ஒருத்தர் சொல்றாங்க. இப்ப இவங்கெல்லாம் இல்ல, அடுத்த முதலமைச்சர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வை கோபாலசாமி நாயுடுதான் பத்திரிகை எழுதுறாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் வருவாரு, இல்லன்னா அவருக்கு ஓவரா குடிச்சாரு, அவர் கொண்டாட்டி கூட இருப்பாங்க அமைச்சரா முதலமைச்சரா. இதெல்லாம் பத்திரிகைக்காரங்க எழுதுறாங்க. நான் கேட்கிறேன், இத்தனை கட்சியில இவெல்லாம் முதலமைச்சரா வருவான்னு சொன்னீங்களே பத்திரிகைக்காரர்கள், மிகப்பெரிய ஜாதியை உள்ளடக்கிய பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக ஒரு வன்னியன் முதலமைச்சராக வருவான்னு ஏன் இந்த பத்திரிகை எழுதல? ஏன் இந்த பத்திரிகை எழுதல? சாதி வெறி, சாதி வெறி தானே? உயர் சாதி வெறி தானே உனக்கு? எங்களுக்கு என்ன சாதி வெறி எங்களுக்கு இருக்கா? கோபம் வந்தா காட்டுவோம் அவ்வளவுதான், சாதி வெறி. அப்ப நாங்க வரக்கூடாதா? நாங்க வரக்கூடாது நினைச்சு பாரு. நான் கேட்கிறேன், இந்த நாட்டில் நாங்க இல்லாம என்ன நடக்குது? விவசாயிகள், குடியான மக்கள், இந்த நாட்டுக்கு தேவையான பொருள்களை உற்பத்தி செய்து கொடுப்போம். நாங்க நெல்ல பயிர் வச்சு கொடுக்கிறோம், விதவிதமான அரிசியை சாப்பிடுறீங்க,
பருத்திய பயிர் வச்சு கொடுக்கிறோம், அழகான ஆடைகளை போடுறீங்க, எங்க வீட்டு பொம்பளைக்கு மாத்துக்கு பட்டு படம் கிடையாது, ஒரு படம் கிடையாது. பொழுதுக்கு எங்க வீட்டு பொம்பளை மாடு மேய்ச்சி ஒரு 10 லிட்டர் பாறை கலந்து ஊத்துது, டெப்போல ஒரு டம்ளர் பால் பிள்ளைக்கு எடுத்து வைக்க மாட்டேங்குது. ஏன் குடும்பத்தோட வறுமை? இந்த நாட்டுக்கு மாடு மேய்ச்சி நாங்க பாலை ஊத்தி கொடுக்கிறோம், கரும்பு பயிர் வச்சு சக்கரை போட்டு சாப்பிட கொடுக்கிறோம். இன்னைக்கு அழகான வீடுகளை கட்டுற கொத்தனார் சித்தாரா நாங்க இருக்கிறோம், சாலை போடுறோம். நாங்க இல்லாம இந்த நாட்டில் என்ன நடக்குது? எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி கொடுக்கிறோமே, எங்களுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் இருக்கா? 52 சொன்னாரே கலைஞர் கருணாநிதி, உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் கொடுப்பான் சொன்னாரு. என்ன கிழிச்சாரு? எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் சொன்னானே ஒரு அறிஞர் அண்ணாத்துற, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் சொன்னான். எங்கடா சிரிச்சான் ஏழை? எங்க சிரிச்சான்? இப்ப ஒரு வசனம் பேசுறாரு, இன்னும் பேசுறாரு. 88 வயசுல வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். அப்ப இம்மாநாள் தமிழன் செத்தானே, இந்திய எதிர்ப்பு எல்லா போராட்டத்திலையும் இவ்வளவு தமிழன் செத்தானே, எவன் வாழ்ந்தா? அப்ப ஓம் குடும்பம் ஓம் புள்ள பொண்டாட்டி வாழ்ந்ததா? அப்ப இன்னும் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். சாக போற காலத்து இந்த வசனத்தை பேசுறோம்னா இன்னும் நாங்க சாகணுமா? அப்ப நாங்க ஆளக்கூடாதா? இதுதான் கேட்கும். எங்களுக்கு ஆளுங்கிற தகுதி இல்லையா? அந்த பத்திரிகையாளர்கள் என்ன துரோகம் பண்ணோம்? நீங்க அச்சடிக்கிற பேப்பரு இது தயார் பண்றது, நாங்க பயிர் வைக்கிற யூகிப்டிஸ் மரம், ஆர்எஸ்பி மரம், அதை வெட்டி பட்டையை செத்தி லோடு லோடா ஏத்தி ஆலைக்கு அனுப்பி கூடாக்கி அப்புறம் தான் பேப்பர் வருது. இதை நாங்க தான் பயிர் வச்சு கொடுக்கிறோம். நாங்க இல்லாம என்ன நடக்குது? அப்ப நாங்க ஆளக்கூடாது, ஏன்னா பெரும்பான்மை சாதி வந்துடக்கூடாது. அப்ப சிறுபான்மை சாதி வெறிதான உங்களுக்கு? என்ன சொன்னார் தந்தை பெரியார்? தந்தை பெரியாரின் தம்பிமார்கள் நாங்கள், ஈரோட்டு பள்ளியில் படித்தோம் என்று வாய்கிழிய பேசும் கலைஞர் கருணாநிதியே, தந்தை பெரியார் கேட்டது என்ன? வகுப்புவாத விகிதாச்சார உரிமை. வகுப்புவாத விகிதாச்சார உரிமை என்ன? சாதி வாரியா எல்லாரையும் கணக்கெடுத்து ஒவ்வொரு சாதிக்கும் உண்டான உரிமையை பிரிச்சு கொடு, அரசாங்க வேலையிலிருந்து படிப்பிலிருந்து பிரிச்சு கொடு கேட்டாரு. காங்கிரஸ் கேட்டாரு, பாப்பான் தரமாட்டான்னு காங்கிரஸ் விட்டு வெளில வந்தாரு. நீதி கட்சிக்கு போனாரு, அது முண்டாசு கட்டிய முதலியார் கட்சியாருக்கு அங்கேயும் விட்டு வெளில வந்தாரு. சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சாரு, திராவிட கழகத்தை ஆரம்பிச்சாரு. தந்தை பெரியாரின் கொள்கை வகுப்புவாத விகிதாச்சார உரிமை. தந்தை பெரியாரின் தம்பிமாராகிய அந்த வகுப்புவாத விகிதாச்சார உரிமையை கொடுத்தீங்களா? அந்த சமூக நீதி எங்களுக்கு கொடுத்தீங்களா? இல்லையே. ஏன்? அப்ப திட்டமிட்டு நாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அரசாங்க வேலை உயர் நீதிமன்றத்தில் 53 நீதிபதினா எத்தனை பேர் இருக்கிறான்? வன்னிய ஒருத்தா இருக்கிறான், தேவர் 8 பேரு, நாடார் இன்றைக்கு முதலியார், வெள்ளாளர், பிள்ளைமாறு, செட்டியாருன்னு எல்லாம் இருக்கான், 4 பேர் 5 பேர்னு. அங்க வன்னியர் ஒருத்தம் தான் இருக்கும். என்ன காரணம்? சமூக நீதி எங்க போச்சு? அப்ப 60 ஆண்டு காலம், 1952 இருந்து இன்றைக்கு 2012 வரைக்கும் அரசாங்க வேலைகள் அத்தனையும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த துரோகத்தை செய்தது ஆண்ட முதலமைச்சர்கள். எங்களுக்கு சாராயத்தை கொடுத்து குடியார மக்களாக மாற்றி நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறார் கலைஞர் கருணாநிதி? இந்த அம்மா ஜெயலலிதா, விஜயகாந்த் எல்லாம் நினைக்கிறாங்க, ஓட்டு போடுற சாதி, கொடி பிடிக்கிற சாதி, கோஷம் போடுற சாதி, சாராயம் வாங்கி குடிச்சா ஓட்டு போடுற சாதியாக மட்டும் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சாராயம் குடிச்சாதான் இலவசம் கொடுப்பாங்க. என்ன இலவசம்? தொலைக்காட்சி, மிக்சி, கிரைண்டரு, வேட்டி, சேர, அரிசி, ஆடு, மாடு, அடுத்தது பன்னி குட்டியும் கொடுப்பான். பன்னி மேய்க்கெல்லாம் இந்த நாட்டு மக்கள்லாம் ஓட்டு போட்ட நாட்டு மக்கள்லாம், மாடு 1 குட்டி தான் போடுது, பன்னி 10 குட்டி போடுது, பன்னி மேய எல்லாம் வேணும். அம்மா சொல்லும், பன்னி மேய்க்க சொல்லும், பன்னி மேய்க்க தயாரா இருக்கியா? அததான் நாங்க சொல்றோம், தெளிவா தெளிவாக சொல்றோம். எங்க ஐயா, புதிய அரசியல், புதிய திட்டம், பாதை. நாங்க ஆட்சிக்கு வந்தா இலவசமாக எதை கொடுப்போம்? இதெல்லாம் கொடுக்க மாட்டோம், பன்னி குட்டி எல்லாம் கொடுக்க மாட்டோம். இலவசமாக கல்வியை கொடுப்போம், மருத்துவத்தை கொடுப்போம், விவசாயத்துக்கு இலவசமாக கொடுப்போம். இன்றைக்கு கல்வி இலவசமாக்கப்பட்டால் எல்லாருக்கும் கல்வி கிடைக்கும், எல்லா சாதிக்கும் கிடைக்கும், ஏழை பணக்காரன் இல்லாம கிடைக்கும். எல்லாம் படிப்பான், வேலைக்கு போவான், அவனுக்கு தேவையானதை வாங்கிக்குவான். மருத்துவம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொன்னான். அந்த நோயற்ற வாழ்வு ஏழை விவசாய மக்களுக்கு கிடைக்குதா? இல்லையே. அந்த மருத்துவத்தை இலவசமாக கொடுத்தா எல்லாருக்கும் மருத்துவம் கிடைக்கும். விவசாயிகள் இந்த நாட்டின் முதுகெலும்புன்னு சொன்னா, முதுகெலும்பு இல்லாமே போயிட்டான் விவசாயி.
விவசாயத்திற்கு உரம், பூச்சி மருந்து, விதை பொருள், ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு டிராக்டர் என்ற விகிதாச்சாரப்படி பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தா கொடுப்போம். இதை இவங்களும் கொடுக்க முடியும், ஆனா கொடுக்க மாட்டான் நாம வளர்ந்தோம்னு. இதை நாங்க செய்வோம் சொல்றோம், நிரந்தர தீர்வு. இது நாட்டு மக்களுக்கு நிரந்தர தீர்வு எங்க ஐயா சொல்றது. ஆனா அதை செய்றீங்களா? இதெல்லாம் பத்திரிகையில் எழுதுறீங்களா? இப்ப இவ்வளவு பெரிய ஒரு 25 லட்சம் பேர் கூடியிருக்கிறோம், இதை சொல்லுவீங்களா பத்திரிகையில? சொல்ல மாட்டீங்க. கேட்டா பத்திரிகை உரிமையாளர் என்ன சொல்லுவீங்க? உங்க சாதி சங்க கூட்டங்க இதை எப்படி நாங்க போடுறது? நான் கேட்கிறேன், ஒரு மிகப்பெரிய பத்திரிகை ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய்க்கு போக மேல போகுது, தினத்தந்தி பத்திரிக்கை, அவங்க போட மாட்டாங்க. ஆனா அதே சென்னையில ஒரு ஹோட்டல் அதிபர் ஒரு வழக்கில் சிக்கினாரு, அவரை பத்தி அந்த பத்திரிகை இதுவரைக்கும் எழுதலையா? உங்க சாதிக்காரன் அப்ப உனக்கு அது சாதி வெறிதானே? அப்ப 2.5 கோடி வன்னிய மக்கள் நாட்டில் எல்லா உரிமையும் பெற்று முன்னேறலனா எங்க தமிழ்நாடு முதல் மாநிலமா வரும், எப்படி வரும்? இதை சிந்திக்க வேண்டாமா? ஆக 2.5 கோடி மக்கள் ஓட்டு போற சாதியா இருக்கணும் போது பத்திரிகையாளர்கள் நாங்க இவ்வளவு பேர் கூடியிருக்கோமே, நாங்க இந்த நாட்டு ஆளுநர் சொல்றோமே, எழுதுனா என்ன, என்ன தப்பு பண்ணோம், நாங்க என்ன பாதகம் பண்ணோம் உங்களுக்கு? அப்ப இந்த இந்த ஒட்டுமொத்த சாதியும் அழிஞ்சு போடுறது சொல்றீங்களா? தமிழகத்துல பத்திரிகைக்காரங்களாம் கேட்கிறேன், எழுதுறீங்களா? எங்க சின்னையா அமைச்சரா இருந்து அவர் செஞ்ச சாதனைய ஒண்ணு கூட எழுதுற, ஏதோ ஒரு பொய் வழக்கு போட்டான், பக்கம் பக்கமா எழுதுறான். தானே புயல் கடலூர் மாவட்டத்துக்கு போச்சான், இப்ப சிபிஐ விசாரணை தலைநாபுரம் தொடர்ந்து போகுது. வரட்டுமே, எந்த விசாரணை வந்து எங்க மயிரை புடுங்குமா? நாங்க அதை பத்தி கவலைப்பட போறோமா? என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணிட முடியும்? அடங்கி எங்க ஐயாவால் அடங்கி இருக்கிறோம், இல்லைன்னா இந்த நாட்டையே கொளுத்துவோம். எங்களுக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது, என்ன பண்ணிட முடியும்? பக்கம் பக்கமா பத்திரிகையில் கொலை வழக்கில் சிக்கினார்கள், ஐயாவின் தம்பி கைது செய்யப்பட்டார், அடுத்தது ஐயாவாக இருக்கும் சின்னையாவாக இருக்கும் அப்படின்னு முதல் பக்கத்தில் எழுதினியே, அந்த பத்திரிகா தர்மன் ஒண்ணு சொல்றல்ல, அந்த வழக்கில் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை சொன்னானே, அதையும் முதல் பக்கத்துல போடல, அதையே முதல் பக்கத்துல போடல, அங்க எங்க நொட்டுது பத்திரிகா தர்மம்? அந்த பத்திரிகா தர்மம் எங்க போய் நொட்டுச்சு கேக்குறேன். என்ன நினைக்கிறீங்க? என்னமோ ஐயாவால போறோம், நீங்க எழுதுறதுக்கெல்லாம் நினைச்சனா நடக்கிறது என்னென்னமோ நடக்கும். இப்ப இன்னொரு பத்திரிகை, இன்னொரு வழக்கு, சிபிஐ சிக்கினார், மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்த வழக்கு, எஃப்ஐஆர் போட்டாச்சு, ரொம்ப சந்தோஷமா எழுதுறீங்க. அத ரெண்டு தொலைக்காட்சியில சொல்றான், சன் தொலைக்காட்சியிலும் கலைஞர் தொலைக்காட்சியும் சொல்றான். இப்ப வழக்கு சிபிஐ வழக்கு, அந்த மருத்துவக் கல்லூரி சம்பந்தமான வழக்குன்னு சொல்லிட்டு, இதற்கு முன்பு ஒரு கொலை வழக்கில் ஐயாவும் சின்னையாவும் இருந்தார்கள், அதில் கைது செய்யப்பட்டு அவருடைய தம்பி கைது செய்யப்பட்டு விடுதலையாகி வந்தார்கள், இவர்கள் விசாரணையில் நிரபராதி என்று சொன்னார்கள் என்று அந்த வழக்கு சொல்ல, அந்த வழக்கை எப்ப சொல்லணும், எதுக்கு சொல்லணும்? அப்ப கலைஞர் தொலைக்காட்சியிலும் சன் தொலைக்காட்சியிலும் அந்த வழக்க சொல்றியே, அப்ப நாங்க என்னமோ, நாங்க என்னமோ தப்பு பண்ணதை வந்து நாடு முக்க பழம் பிடிச்சு காட்டுற மாதிரி சொன்னா ஓ குடும்பமே சிரிக்குது. நான் கேக்குறேன், நல்லா இங்க வந்திருக்க நம்ம சாதி மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், உனக்கு என்ன சொத்து இருக்கு? ஒரு காலத்துல மித்தா மிராஸ் சார்னு பத்திரிகையில போட்டோம், இன்னைக்கு விவசாய கூலியா இருக்கிறோம். பிறந்த ஊர்ல சொத்து இருக்கணுமா? யாருக்கு? கருணாநிதியோட சின்ன பொண்டாட்டிக்கு, ராஜாத்திக்கு. அதுக்கு பிறந்த ஊர்ல சொத்து எம்மா? 500 ஏக்கர் திருமூட்டத்தில் வாங்கலாம், திருமூட்டத்தில இருந்து ஆண்டிமடம் வரைக்கும். இப்படி பொழப்பு சிரிச்சு போயிருக்கோம் பொழப்பு. அந்த கலைஞர் தொலைக்காட்சியிலும் சன் தொலைக்காட்சியிலையும் எங்களை திருப்பி திருப்பி அந்த வழக்கில் சிக்கினார்கள், இந்த வழக்கில் சிக்கினார்கள். நாங்க எங்க கை வெளிச்சமா இருக்க மடியில கணம் இல்லை, எங்களுக்கு வழியில பயம் இல்ல, எந்த வழக்கில் சிக்க என்ன பண்ண முடியும்? நாங்க பார்க்காத வழக்கு இனிமே இருக்கா? 81 லிருந்து 87 வரைக்கும் இந்த தமிழ்நாடு காவல்துறை இந்திய ராணுவத்தை எதிர்த்து வளர்ந்தவங்க நாங்க. வன்னிய சங்க காலத்தில் எந்த பத்திரிகை எங்களை ஆதரிச்சு எழுதல, எங்க போராட்டத்தை ஆதரிக்கல, நீங்க எங்களை அழிக்க அழிக்க உங்களை பத்திரிகை எதிர்த்து வளர்ந்துருக்கோம், அதனால எங்களை அழிக்க முடியாது, உங்க பேனா வந்து எங்களை அழிச்சிட முடியாது. அதை நினைப்பிச்சீங்க, எங்களுக்கு மக்கள் சக்தி இருக்கு, இத மக்களை அணிதிரட்டணும், இந்த நாட்டை என்ன செய்வோம்? காலம் சரியில்லை, சட்டத்திட்டங்க சரியில்லை, ஓட்டு போட்டு கோட்டைக்கு போகணுங்கிற நிலம இருக்கிறனால யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த காலம் மாரி அடிச்சு கோட்டையை பிடிக்கிறானா இன்னாலும் பிடிச்சிடும், இப்படியே திரட்டி
வாங்குறோம். அந்த காலம் மாரி ராஜேந்திர சோழன் படையெடுத்து பிடிக்கலாம் சொன்னா இங்க இருக்கிற படையை இப்படியே திருப்பினா செயின்ட் ஜார்ஜ் கோட்டை எங்கள் வசப்படும், கொடிய விப்பை ஏற்றுவோம் போய், ஒன்னும் பெரிய காரியம் இல்ல. சட்டத்திட்டம் அப்படி இருக்கு. ஆக ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு எதிர்ப்பாக இந்த பத்திரிகைகளும் சிறுபான்மை சாதிகளும் சேர்ந்து செய்தால், அப்ப சிறுபான்மை சாதிக்கு இருப்பது சாதி வெறிதான? அப்ப உங்களுக்கு எல்லாம் சாதி வெறி இல்லையா? ஆக நாம வாழணும், நாம ஆளணும். இன்னைக்கு இன்னொன்று செய்யறோம், ஒரு அமைப்பை சார்ந்தவன் திட்டமிட்டு முன்னேறணுங்கிறதாக தேவையில்லாம நம் சமுதாய பெண்களை வந்து தவறாக செஞ்சு ஒரு கலப்பு திருமணங்கிற ஒரு இதை பயன்படுத்தி செய்யறோம். இதுல எச்சரிக்கையா இருக்கணும். நாம நமது பெண்கள் தவறான முறையில் பயன்படுத்தி கலப்பு திருமணம் என்று செய்து கொண்டிருப்பதை நாம் தடுக்க வேண்டும், விடக்கூடாது. திட்டமிட்டு இந்த சாதியை அழிக்க வேண்டும் நினைச்சா இந்த மாநாடு நடத்துறதுக்கு பர்மிஷன் கேட்டா என்னென்னமோ சொன்னாங்க. இப்ப என்ன நடந்தது? அமைதியா தான் நடத்துறோம். இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து அமைதியா நடத்துறோம், என்ன செய்யறோம்? அங்க என்ன காரணம்? வன்னியர்கள் ஒரு இடத்துல கூடக்கூடாது, கூடி நாங்க பேசக்கூடாது, நாங்க வாழணும் சொல்லக்கூடாது. அப்ப நாங்க வாழக்கூடாதா? இல்ல நாங்க வாழக்கூடாதா? நீ நினைச்சு பார்க்கணும். ஆக நாங்கள் ஆளக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு தகுதி இருக்கு? வன்னிய புராண நாடகம் போட்டமே, இதை பொய்யும் சொல்ல முடியாத. வன்னிய புராணத்தை பொய்யும் சொல்ல முடியாது. சூரனை சம்ஹாரம் செய்த விழா நடக்குது திருச்செந்தூர்ல. சூரனை சம்ஹாரம் செய்தது சூரனின் தங்கை அஜமுகி துர்வாச முனிவரோடு இணைந்து வாதாபி வில்லவன் என்ற இரண்டு குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள். வில்லவனை அகத்திய முனிவர் அழித்ததாக வரலாறு இருக்கிறது. வாதாபி வீரவண்டியன் அழித்தான் என்ற வரலாறு இருக்கிறது. இந்த வண்டிய புராணம் ஏன் மறைக்கப்பட்டது? ஆக புராணம் உள்ள சாதி, வீரம் உள்ள சாதி, வீர வண்டிய குல சத்திரியனாம். சத்திரியன் என்றால் அரச குலத்தவன், படை நடத்தி பாராண்ட பேரினம். கங்கை வரைக்கும் படையெடுத்து சென்றான், கங்கை கொண்டான் கடாரத்தையும் என்றான் ராஜேந்திர சோழன். ஈழத்தை ஆண்டான் பாயும்புலி பண்டார வன்னியன். திருவண்ணாமலை கோவிலை கட்டியவன் வல்லாளராசன் என்ற வன்னிய மன்னன். திரு திண்டிவனத்தை ஆண்டிய நல்லியகோடான் ஒரு வன்னிய மன்னன். திருப்பதி ஆண்ட திருப்பதி கோயில் கட்டிய தொண்டை மன்னன். இப்படி ஆண்ட சாதி நாங்கள். நாங்க ஆண்ட போது நீங்க இப்ப என்ன செஞ்சீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? இன்னைக்கு ஒரு பத்திரிகை எழுதுறான், ஒரு தினமலர் பத்திரிகை, பார்ப்பன பத்திரிகை எழுதுறான். என்ன எழுதுறான்? வன்னியர்கள் எல்லாம் தங்கள் சாதி பேரை சொல்ல வெட்கப்படுகிறார்கள். ஒன்று ஒன்று சொல்லமா நாங்க. கவுண்டர்கள் எல்லாம் சாதி பேரை மாற்றி சொல்கிறார்களாம். அவனுக்கு என்ன ஆசை தெரியல. அந்த காலத்திலேருந்து எழுதுறான் அந்த தினமலர். பாப்பான், நான் கேட்கிறேன், எனக்கு வரலாறு உண்டு, என்னுடைய குலத்தொழில் விவசாயம் செய்வதும் போர் புரியவும் தான் என் சாதியோட குலத்தொழில். தினமலர் பாப்பான், ராமசுப்பாயிருக்கு குலத்தொழில் என்ன? குலத்தொழில் என்ன? நீ எழுதுறீங்களா? பார்த்து நீ எப்படி வந்த? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆடு மாடு மேய்த்துக் கொண்டு கைபர் போலன் கணவாய் வழியாக வந்த நாடோடி கூட்டம், நாடோடி கூட்டம். அப்ப இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தது நாங்க. இன்னைக்கு நாங்க ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கோம், நீ நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கனா என்ன காரணம்? வெள்ளக்காரனை வந்தபோது வெள்ளையனே வெளியேறு என்று வீரத்தோடு போராடியதனால், போர்க்களத்தை பார்த்ததனால் விவசாயிகளாக கிராமத்தில் ஏழ்மையாக இருந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த பாப்பா என்ன சொன்னான்? வெள்ளக்காரனுக்கு காட்டி கொடுத்தான், கூட்டியும் கொடுத்தான், இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறான். இது ரெண்டுத்தையும் செஞ்சான். இதுல ஒளிவு மறைவா? ஓ, சாதியை பத்தி நான் பக்கம் பக்கமா பேச நாடி விடுமாச்ச? நீ ஏன் சாதியை பத்தி பேச உனக்கு என்ன ஆக்கி தருக்கு? வன்னியர்கள் தீண்டத்தகாத சாதி, வறுமையின் காரணமாக சமூக விரோத செயல் ஈடுபட்டோம், கொலை கொள்ளை செஞ்சா ஏன் இப்படி ஏழையா இருக்கிறோம்? கொலை கொள்ளை செஞ்சா ஓ வீட்டுல புந்து கொள்ளை அடிச்சிருக்கோமே, செஞ்சோமா இல்லையே? வறுமையின் காரணம். வறுமையில் வாழ்ந்தாலும் வன்னியன் மானத்தை விடாமல் வாழ்ந்து சாபம் வந்தான் வீர வண்டியன். சோத்துக்கே வழி இல்லை என்றாலும் சாதி தன் சாதியை மாற்றி சொல்ல மாட்டான் வீரவன்னியர். எங்களை பார்த்து கோவில் மந்திரம் சொல்ல ஒரு பார்ப்பன நாய் நீ. நீ எழுதுற வன்னியர்கள் எல்லாம் சாதி பேர மாத்தி சொல்றான். நான் பேசுறேன்னா இது தப்பா? ஏன் ஜாதியை பத்தி பேசுறேன்? ஓன் ஜாதியை பத்தி நான் பேசுறேன். ஏன் சாதியை நான் மாத்தி பேசுறேன்னு சொன்னேன்? ஏன் குலத்தொழில சொன்னேன்? ஓன் குலத்தொழில் என்ன? ஓன் குலத்தொழில் என்ன? இந்து மதம் சொல்லுது, காலையில் பார்ப்பனன் எழுந்தவுடன் 10 வீடு யாசகம் எடுத்து பிழைக்க வேண்டும். பார்ப்பனுடைய குலத்தொழில் பிச்சைக்கார சாதி, பிச்சை எடுத்து சாப்பிடணும். நீ எழுதுற எங்களை பத்தி உனக்கு என்ன தகுதி இருக்கு? நான் இன்னொன்னு சொல்றேன்,
அந்த தினமலர் பாப்பா எழுதுனத நீ சிந்திச்சும் பார்க்கணும். ஏன்னா நம்ம வீரத்தோட வாழ்ந்தோம், நம்ம பெருமைகள் எல்லாம் இங்க சொன்னோம். இந்த பெருமையெல்லாம் விட்டு இன்னைக்கு நாம இன்றைக்கு குடிகார சாதியா மாற்றப்பட்டிருக்கிறோம், குடிகார சாதியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாம ஐயா காலத்துல நாம இந்த நாட்டை ஆளுங்கிற எண்ணத்துக்கு வரலன்னா அந்த தினமலர் பாப்பா சொன்னாம் பாரு, நாம தீண்ட தகாத சாதியா மாற்றுவோம்னு அந்த நிலைமை நமக்கு ஏற்படும். இன்னைக்கு கேட்கிற அதே தினமலர் பாப்பா இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்கின்ற ஆதிதாட மக்களை அவர்கள் சாதி பேரை சொல்லி எழுத முடியுமா? எழுதினால் வன்கொடுமை சட்டம் பாயும் ஆசிரியர் மேல. அந்த சாதிக்கு அந்த சலுகையை அம்பேத்கர் வாங்கி கொடுத்திருக்காரு. உனக்கு என்ன இருக்கு சலுகை? உனக்கு என்ன நாதி இருக்கு? உனக்கு என்ன ஆதாரம் இருக்கு? உனக்கு இருக்கின்ற அடையாளம், முகவரி, நாதி எல்லாமே நமது இனமான காவலர் மருத்துவையா மட்டும்தான். அவர் காலத்துல நாம ஒன்னு சேர்ந்து நாட்டை ஆளுனா நமக்கு இங்கே எந்த சாதியும் கிடையாது, நாமதான் தீண்ட தகாத சாதியா மாற்றப்படுவோம். இதை நீ தெரிஞ்சுக்கணும், இதை புரிஞ்சுக்கணும், ஒட்டுமொத்த வன்னிய மக்களும் புரிஞ்சுக்கணும். இதை எவனுக்கோ கொடி துப்பணும், கோஷம் போட்டோம், எவன் என்ன கொடுத்தான்? ஒன்னும் ஒருத்தவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தானா? இடஒதுக்கீடு கூட 21 உயிர்களை இழந்து ஐயா சிறைக்கு சென்று போராடி வாங்கி கொடுத்திருக்காரு. அதையே தனி இடஒதுக்கீடா கேட்கிறோம். சட்டமன்றத்தில் பேசினார் நமது கட்சி தலைவர். நான் கேட்கிறேன், அதிமுக திமுகவில் இருக்கிற வன்னியர்கள்லாம் தேர்தல் நேரத்தில் என்ன சொல்றாங்க? நானும் உங்க சாதிக்காரன் தாங்க, எனக்கும் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒருத்தன் பத்திரிகை போஸ்ட் அடிச்சு விட்டுறான், அம்மையார் ஆட்சியில வன்னியர்களுக்கு 4 பேர் அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க. இன்னுமே வன்னியருக்கு கவலையே இல்லையா? 4 பேர் வன்னிய அமைச்சரா வந்துட்டான். இனிமே வன்னியெல்லாம் பசி பஞ்சம் இல்லாம இருக்க போறானா? நான் கேட்கிறேன், வன்னியருக்கு 4 அமைச்சர் கொடுத்து சந்தோஷம் தான். காலையிலேயே அந்த அமைச்சர் ஒரு அமைச்சர் ஏந்துச்சு நாளைக்கு சட்டமன்றத்தில், அம்மா எங்க சாதியை பெருமைப்படுத்த 4 அமைச்சரை கொடுத்திருக்கிறது பெருமையா இருக்கு, அதனால எங்க சாதி மக்களோட கோரிக்கை எங்க சாதிக்கு தனி இடஒதுக்கீடு கொடுமான்னு கேட்பாரா அந்த மந்திரி? கேட்டா சட்டமன்றத்தில் அந்த அம்மா செருப்பை கேட்டு அடிச்சு அனுப்பிடுவல்ல செய்யும். ஆனா திமுக காங்கிரஸ் அதிமுக சார்பா எத்தனை வன்னியன் சட்டமன்றத்துக்கு போயிருந்தாலும் வன்னியனுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் நம்ம எம்எல்ஏக்கள் தான். நாம தான் கேட்டோம், நம்ம தலைவர் கேட்டாரு, கலைஞர் அவர்களே 2.5 கோடி பேர் இருக்கிற பெரும்பான்மை சாதி எங்களுக்கு தனியா இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு கலைஞர் கேட்டார். கலைஞர் கேட்ட உடனே காங்கிரஸ் காரன் கொதிச்சேன்றோம், இந்த சட்டமன்றத்தில் வந்து இங்கு வந்து சாதி பேசலாமா? இந்த மரபே போச்சு, சட்டமன்ற கலாச்சாரம் என்னடா எல்லாம் அவுத்து போட்டு அடிச்சுக்கிறீங்க, என்ன இந்த சட்டமன்றம் நடக்குது? இங்க வந்து இங்க பேசாம எங்கடா பேசுறது? இங்க பேசாம எங்க பேசுறது? சட்டமன்றத்தில் பேசுவாங்க காங்கிரஸ் காரன் சொல்றான். கலைஞர் சொல்றாரு, நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல, நீங்க 2.5 கோடி பேர் இல்ல 60 லட்சம் பேர் தான் இருக்கீங்க, அவரு வந்து 7-8 லட்சம் பேர் இருக்காரு, அவங்க சாதிக்காரன் கலைஞர் இருக்கிற சாதி வெளியே பாரு. ஏன்னா கலைஞர் முதலமைச்சரா வந்த உடனே என்ன சட்டம் போட்டார்னா, முதல்ல பஸ்ல பயணம் செய்யறவங்களுக்கு இலவச பாஸ், யாருக்கு? மோலம் வச்சுக்கிட்டு நாயனை வச்சுட்டு போனாதான் இலவச பாஸ். கலைஞரோட சாதி வெறியை காட்டுது பாரு. அவரு சொல்றாரு, நீங்க 2.5 கோடி பேர் இல்லையா, இப்ப காவேரி ஒகேனக்கல்ல வந்து பூம்புகார்ல கலக்குது, இதுக்கு வடக்கன் 120 தொகுதியில அடர்த்தியா இருக்கிற வன்னியர், இன்னைக்கு 25 லட்சம் பேர் கலந்துருக்கோம், இங்க நாம 2.5 கோடி பேர் இல்லையா, ஒரு மாவட்டத்துக்கு 10 குடும்பம் கூட இல்ல, மோலம் அடிக்கிற குடும்பம், அவங்க 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அப்ப இந்த நாட்டை மோன அடிக்கிறவங்க ஆட்சி செய்யலாம், மந்திரம் சொல்றவங்க ஆட்சி செய்யலாம், இவங்க எல்லாம் செய்யலாம், நமக்கு தகுதி இல்லையா? நான் கேட்கிறேன், நீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க, நாங்கள் சேர சோழ பல்லவ சம்புராயமனின் வழித்தோழர்கள், படை நடத்தி பாராண்ட பேரினம் வன்னியகுல சத்திரியனம். நாங்க ஆட்சி செஞ்ச போது கலைஞர் அவர்களே உங்க சாதிக்கு என்ன வேலை, அம்மையார் அவர்களே உங்க சாதிக்கு என்ன வேலை, அதை இங்க சொன்னா நாரி போடும் சொன்னா ரொம்ப அவர் வருத்தப்படுவார். இந்த மாதிரி சொல்றாரு, இப்படி இருந்து நீங்க வந்து 5 முறை முதலமைச்சர் ஆயிட்டீங்க, நாங்க ஆண்ட சாதி இன்றைக்கு தமிழகத்தில் கேட்கிறார், ஈழத்து கவிஞன் காசி ஆனந்தம் கேட்டது போல் ஆண்ட தலைமுறை மீண்டும் ஒருமுறை ஆள நினைப்பதில் என்ன குறை என்று கேட்டான் ஈழக்கவிஞன் காசி ஆனந்தன். இத்தனை தலைவர்கள் மத்தியில் சிங்கம் போல் கேட்கிறார், ஆண்ட சாதி நாங்கள் மீண்டும் ஆள வேண்டும் என்று எங்களுடைய இனவழக்காளர் மருத்துவரை அவர்கள் கேட்கிறார். இதை கேட்டதும் பயம் வந்துடுச்சு, என்ன வந்தா விட்டா கோட்டையை பிடிச்சுவாங்க,
அதெல்லாம் நீங்க வந்து 65 லட்சம் பேர் சொல்றாரு. நாம கேட்கறது தண்ணீடு ஒதுக்கி பதில் சொல்ல. ஆக இதெல்லாம் கிடைக்கணும். கொஞ்ச தூரம் போனா ஆயிரங்காணி ஆள வந்தார இடம் சென்னை வரைக்கும் இருக்கு. சென்னைக்கு போனா செங்கவரலா நாயக்கர் இடம் சென்னை முழுக்க இருக்கு. இந்த சொத்தெல்லாம் யார் அனுபவிக்கிறா? முதலியார்கள். வேற சாதிகள் எப்படி வந்தது? பக்தோச்சலம் முதலியாரும் அண்ணாத்துறை முதலியாரும் ஆட்சியில் இருந்த பொழுது இந்த சொத்துக்கள் கைமாறப்பட்டது. அப்ப கைமாறப்பட்ட சொத்து செங்கவரலா நாயக்க சொத்து, இது பச்சையப்பன் முதலியார் சொத்து என்று மாறிய சொத்தை மீண்டும் அது வன்னி ஒரு அடையாளம் தந்தவர், இந்த சாதிக்கு ஒரு முகவரி தந்தவர் நமது இனவாத காவலர் மறுத்துறையா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் வாழ்கின்ற காலத்தில் இந்த நாட்டை நாம் ஆண்டே தீர வேண்டும். இந்த செய்தியை உரக்க சொல்லு, ஒரு வன்னியன் தமிழகத்தின் முதலமைச்சராக வேண்டும் என்று. இங்கு வந்திருக்கிற சொந்தக்காரன் அத்தனை பேர் வீட்டுக்கு போய் சொல்லு, உங்க அப்பா மட்டும் சொல்லு, உங்க அக்காட்ட சொல்லு, உன் மாமன் சொல்லு, உன் மச்சான் சொல்லு, உன் அத்தை சொல்லு, அடுத்தது ஒரு வன்னியன் தமிழகத்தை ஆள வேண்டும் என்று உரக்க சொல்லு. இந்த நாடே கேட்கிறவன் சொல்லு, கூச்சப்படாம சொல்லு, வெக்கப்படாம சொல்லு, இந்த நாட்டை நாங்கள் ஆண்டே தீர வேண்டும் என்று சொல்லு. படைநடத்தி பாராண்ட வன்னிய பேரினும் இந்த நாட்டை ஆண்டே தீர வேண்டும். ஆளுகின்ற வரைக்கும் நாம் ஒட்டுமொத்த வன்னிய இளைஞரும் சபதம் ஏற்க வேண்டும். ஒட்டுமொத்த வன்னிய மக்களையும் அந்த ஓட்டு என்ற ஆயுதத்தை கையில் ஏந்தி தேர்தல் வரும்பொழுது மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து ஒரு வன்னியர் முதலமைச்சர் ஆக்க வேண்டும். வேற எந்த கட்சியிலும் வர முடியாது. இப்ப திமுகவில் கலைஞருக்கு வயசாயிடுச்சு. அடுத்த தலைவர் யாரு? ஸ்டாலின் தான். அடக்கிதான் அடிச்சுக்கிறான். மேடையில் உட்கார்ந்து கலைஞர் சிரிக்கிறாரு, கீழே அடிச்சுட்டு நிக்கிறான், மேடையில் சிரிக்கிறார். ஏன்? நமக்கு பின்னால அடுத்த தலைவர் நம்ம புள்ளையில ரெண்டு பேர் தான் சொல்லி இம்மா முட்டா பேரும் அடிச்சுட்டு இருக்காரு, இவ்வளவு அடிமை நமக்கு இருக்கிறான் நினைச்சு சிரிக்கிறார். அது போல காங்கிரஸ் போனா ஜி கே வாசன் மூப்பனாரு, சிதம்பரம் செட்டியார். இங்க அவ்வளவுதான், நீ போய் தோட்டத்துக்கு வெளில இன்னும் அம்மான்னு கும்பிடலாம். உள்ள யார் இருக்கிறா? தேவரோட்ட அம்மா இருக்காங்க, சின்னம்மா, அவங்க தான் உள்ள இருக்காங்க. உனக்கு உள்ள வேலை கிடையாது. அப்ப உனக்கு எந்த கட்சியில வேலை இருக்கு? பாட்டாளி மக்கள் கட்சி தான் உங்க கட்சி. இது வன்னியுடைய கட்சி. கேப்பான், இது சாதி கட்சியா? இது சாதி கட்சி தான். எங்கள் சாதியை வாழவிக்க வந்த கட்சி, என் சாதிக்கு மறுக்கப்பட்ட சமூக நீதியை கேட்க வந்த கட்சி. பத்திரிகையெல்லாம் எழுதுங்க, தெரிஞ்சுங்க. என் சாதிக்கு மறுக்கப்பட்ட நீதி, அந்த சமூக நீதி, 60 ஆண்டு காலமாக மறுக்கப்பட்ட நீதியை கேட்க வந்த எங்களுடைய சாதி கட்சி தான். எந்த கட்சியில ஒரு பொதுச் செயலாளர் தாழ்த்தப்பட்டவரா இருக்காரு? திமுக இருக்காரா? அண்ணா திமுக இருக்காரா? காங்கிரஸ் இருக்காரா? பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் நிரந்தரமாக ஒரு தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சட்டத்தை போட்டார் எங்க ஐயா. எங்க ஐயா அம்பேத்கர் சிலையை திறக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் அம்பேத்கர் சிலை எங்கேயாவது இருந்ததா? இல்லையே. எங்க ஐயா அம்பேத்கர் சிலையை தமிழ்நாடு பூரா திறந்த பிறகுதான் அது எல்லாருடைய தலைவர் என்று அறிமுகமானார். எந்த தலைவர் அம்பேத்கரை பத்தி பேசினாங்க? ஆக நாங்க செய்யாத போராட்டம் என்ன? சில்லறை வியாபாரம் எதா இருந்தாலும் நாங்க போறோம். மீனவர்களுக்கு போராட்டம், எல்லாத்துக்கும் போராடுறோம். ஆனா வேற சாதிக்காரங்க நல்லா செய்யறீங்க. நம்ம ரயில்வே அமைச்சர் வேணும், நல்லா செய்யறாரு. ஆனா தேர்தல் வந்தா மட்டும் ஓட்டு போட மாட்டோம். ஏன்? அவன் சாதி வெறி. வன்னியம் வரக்கூடாது, வன்னியம் வரக்கூடாது. அதனாலதான் இன்னைக்கு ஐயா தெளிவா சொல்லியிருக்கிறாரு, பாட்டாளி மக்கள் கட்சி இனி வருகின்ற தேர்தலில் தனித்துதான் போட்டி, யாரோடும் கூட்டணி இல்லை. தேசிய கட்சிகளோடு திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி தனிச்சுதான் போட்டி. இது மிகப்பெரிய வரவேற்பு. திராவிட கட்சிகள்லாம் தமிழகத்தை அப்புறப்படுத்தணும். இந்த திராவிடன் பேசி என்ன செஞ்சான்? திராவிடன் எதுக்கு பேசுறான்? யார் பேசுறா? கலைஞர் கருணாநிதி பேசுறாரு, வைகோபாலசாமி நாயுடு பேசுறாரு, விஜயகாந்தன் நாயுடு பேசுறாரு. இவங்க எல்லாம் யாரு? நாயுடு தெலுங்கர்கள், வேற்றுமொழிக்கு சொந்தக்காரன் தான். திராவிடத்தை பத்தி பேசுறான். இங்கு தமிழ் சாதி ஒன்று சேர்ந்து ஒரு தமிழன் இந்த நாட்டை ஆள வேண்டும். பெரும்பான்மை சாதி வன்னியன் நாங்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும். எங்கள் ஐயாவின் போது இங்கு வந்திருக்கின்ற சொந்தக்காரர் அத்தனை பேரும் ஒட்டுமொத்த இளைஞர்களும் சபதம் ஏற்க வேண்டும். காங்கிரஸை பார்த்தோம், கலைஞர் கருணாநிதி திமுகவை பார்த்தோம், அண்ணா திமுகவை பார்த்தோம். எத்தனை கூத்தாடிகள் அண்ணா துறையின் கலைஞரை எழுதின வசனத்தை தான் எம்ஜிஆர் பாட்டா பாடினார். ஆனா என்னாச்சு? எழுதுனவன் ஏட்ட கெடுத்தான், படிச்சவன் பாட்ட கெடுத்தானு, தமிழ்நாட்டில கெடுத்தானு மூணு பேரும். அண்ணா துறையின் கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் மூணு பேரும் தமிழ்நாட்டிலே கெடுத்தானோ? என்ன கிடைச்சது உனக்கு? உன்ன உணவு கிடைச்சதா? உடுத்த உடை இருக்க இடம் என்ன கிடைச்சது? ஒன்னும் இல்ல. இதையெல்லாம் சிந்தித்து
ஐயாவின் பின்னால் ஒட்டுமொத்த வன்னிய மக்களும் அணிதிரள வேண்டும். அணிதிரண்டால் தான் நாம் வாழ முடியும். நாங்கள் கேட்கிறது நாங்கள் வாழ வேண்டும், நாங்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற தகுதி எங்களுக்கு இல்லையா? இன்னைக்கு எங்களுடைய சின்னையா அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் பதவியில் இந்தியாவில் உள்ள எல்லா முதலமைச்சர்களும் பாராட்டினார்களே, தமிழ்நாடு முதலமைச்சர் பாராட்டவில்லை, உலக நாடுகளே பாராட்டியது. சுகாதாரத்துறையில் சாதனை படைத்தாரு, அவர் கையில் இந்த தமிழ்நாடு வந்தால், தமிழகத்தின் முதலமைச்சராக எங்களுடைய சின்னையாக வந்தால் எப்படி இருக்கும்? பசி பஞ்சம் நீக்கும், வறுமை விரட்டப்படும், இலவச கல்விகள் கிடைக்கும், உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் எல்லாம் கிடைக்கும், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், இது எல்லாம் நடக்கும். எங்க சின்னையா அவர்கள் முதலமைச்சராக வரும்பொழுது, பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வரும்பொழுது நடக்கும். இது நடக்க போது நடந்தே தீர வேண்டும். இது நடக்க போது நடந்தே தீர வேண்டும். ஐயாவின் காலத்தில் வந்திருக்கின்ற ஒட்டுமொத்த வன்னியர்களும் நாங்கள் வாழ வேண்டும் என்றால் நாங்கள் ஆள வேண்டும், தமிழகத்தை ஒரு வன்னியன் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சபதம் ஏற்க வேண்டும் இந்த மாநாட்டில் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது